ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே என்ன ஏஜ் பீப்புள்ஸ் இருந்தாலுமே வரக்கூடிய பெரிய ப்ராப்ளம் மூக்கில் வரக்கூடிய சின்ன சின்ன புள்ளிகள், அதாவது முள் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, கருப்பு மற்றும் வெள்ளை முள்ளுக்கள், அதை வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை எப்படி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணலான் தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் வைஸாக தான் நம்ம பார்க்க போகிறோம் மூக்கில் இருக்கிற புள்ளிகளை எப்படி கிளியர் பண்ணலான் தான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்டீமிங், செகண்டு ஸ்க்ரப்பிங், அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக்கு, அதாவது மூக்கில் போடக்கூடிய பேக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டீமிங். ஸ்டீமிங்க்கு என்ன தேவை அப்படின்னா வெந்நீர், நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பான வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது லைட்டாக சூடாக இருந்தால் போதும். இது வந்து காட்டன் பால்ஸ், உங்கள் வீட்டில் காட்டன் பால்ஸ் இருந்தாலும் ஓகே, இது மாதிரி காட்டன் இருக்கு இல்லையா பஞ்சு, அதை எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நம்ம ஸ்டீமிங் பண்ணுறதுனால அந்த மூக்கில் இருக்கிற போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அந்த மூக்கில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ்லாம் வெளில வந்துடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற மெத்தட் வந்து ஸ்டீமிங். இதை நல்லா ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி இந்த காட்டன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் எடுத்தால் தான் அந்த சூடு போக அந்த போர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஃபேஸில் வந்து மூக்கில் வந்து நல்லா அப்படியே ஒட்டி வச்சுருங்க. அந்த சூடு இறங்க இறங்க அந்த போர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங். இதுக்கு தேவையானது ஒரு டூத் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. டூத் பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஜெல்லு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்க வேணாம். அந்த மாதிரி கலரிங் ஆகும், ஒரு டபுள் லேயர் மாதிரி வரும்ல, ஒயிட்டு ப்ளூ, அந்த மாதிரி டூத் பேஸ்ட்டும் எடுத்துக்க வேணாம், அது வந்து சைடு எஃபெக்ட்டுகளை கொடுக்கும். அதனால ப்ளைனான ஒரு டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த டூத் பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளீன்சர் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு மூக்கில் உள்ள அழுக்கு எல்லாமே ஸ்க்ரப் பண்ணப்போ வந்துடும். இதை வந்து ஒரு ட்ராப் மாதிரி நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும் நீங்கள் ஃபேஸில் வந்து பேக் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா நீங்கள் மூக்கை சுற்றி நீங்கள் வந்து பேக் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ப்ரெஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப குறை குறன்னு இருக்கிற ப்ரெஷ்ஷு வேணால். இது மாதிரி சர்க்குலர் மோஷனில் தான் இந்த ப்ரெஷ்ஷை வந்து நம்ம மூக்கில் வந்து தேய்க்க போகிறோம். இப்படி தேய்க்கிறதுனால நமக்கு பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்துடும், அதாவது டெட் செல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே நமக்கு வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து நல்ல கிளியராக இருக்கும். இந்த மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் வருதுன்னா நிறைய ஆயில், எக்ஸஸான ஆயில் அங்கே ஸ்டோர் ஆகிறதுனாலையும், டெட் செல்லாம் அப்படியே இருக்கிறதுனாலே தான் நமக்கு அந்த கரும்புள்ளி, அந்த வெள்ளை முள்ளுக்கள் எல்லாமே வரும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது அது எல்லாமே வெளியில் வந்துடும், உங்களுக்கு டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப ஜென்டிலாக சர்க்குலர் மோஷனில் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த கோல்கேட் ஸ்க்ரப் பண்ணோன்னே உங்கள் நோஸ் வந்து நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும், டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும், டெட் செல்ஸ் எல்லாமே காணாமல் போயிருக்கும். லாஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நோஸ் பேக். இப்போ வந்து ஒரு பேக் போட போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா தயிர். தயிர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து ஒரு நல்ல ஒரு மாய்ச்சரைசிங், உங்களுக்கு வந்து ஒரு க்ளோனஸ் கொடுக்கறதுக்காக தயிர் எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். இது வந்து பொடியாகவே உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா கிழங்காக நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து இதை இழைச்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ப்யூர் மஞ்சள், அதாவது கஸ்தூரி மஞ்சள் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். அது யூஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன முடி எல்லாமே கொட்டிடும். உங்களுக்கு அங்கே ஏதாவது கிருமி அது மாதிரி இருந்தாலும் நல்லா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி தண்ணி தொட்டு இந்த மஞ்சளை வந்து நல்லா இழைச்சிக்கணும். இது வந்து கஸ்தூரி மஞ்சள், நான் கிழங்காகவே வச்சுருக்கேன். இப்போது இழைச்ச மஞ்சளை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு 1 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மஞ்சளும் தயிரும் ஒன்றாகணும். இதை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு கூட இந்த பேக் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் இருந்தாலும் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். இதை நீங்கள் ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து நோஸில் அப்படியே பேக் மாதிரி அப்படியே செட் பண்ணிடணும். அப்படியே விட்டுட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் அப்படின்னா 15 மினிட்ஸ் மினிமம் இதை அப்படியே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா காஞ்சு வந்துடும். பீல் ஆஃப் கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் தண்ணி தொட்டுட்டு இதை மாதிரி அப்படியே ஜென்டிலாக அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த பாருங்கள், இந்த நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு, அப்படியே லைவாகவே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். எனக்கு மோஸ்ட்லி பிளாக் ஹெட்ஸ் இருக்காது. ஸோ உங்களுக்காக தான் இந்த டெமோ மாதிரி பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வீட்டில் இருக்கிற ரெமிடியை வச்சே நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாம்.
இந்த பியூட்டி டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.